நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒருவர் ஆன்மீகத்தில் ஈடுபட குரு சனி கேது தொடர்பு வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். இதை நானும் சில ஜாதகங்களில் கண்டிருக்கிறேன். ஒருவர் அஷ்டமா சித்திகள் நிலையை அடைய இதே கிரகங்களின் தொடர்பின் சுபத்துவ படிநிலை அமைப்புத்தானா? எப்பொழுது சனியுடன் ராகு சேருகிறாரோ மதத்திற்கு விரோதமான நிலைமை. குரு சனி ராகுன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து சண்டால யோகம்ன்றதெல்லாம் வந்துடுது இல்லையா. சனி ராகுன்னு வந்துட்டாலே அங்கே வந்து பகுத்தறிவு வந்துவிடும், இறை மறுப்பு வந்துவிடும். குரு சனி கேது இறைவனே எல்லாம், குரு சனி ராகு இறை மறுப்பு வந்துவிடும், அந்த இடத்துல பகுத்தறிவு வந்துவிடும். இல்லை, மனிதனால் தான் எல்லாமே. ஆன்மீகம் என்பது வேறு விதமான நிலை. ஆக குரு சனி கேது இந்த வரிசையில் குரு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஆன்மீகத்தையும் சனி எதிர்பார்ப்புகள் கூடிய ஆன்மீகத்தையும் இந்த இருவரையும் இணைக்கும் பாலமாக கேது செயல்படுவார் அப்படின்னு ஆர்டிகல் எழுதியிருக்கிறேன். ராகு கேது இரண்டையும் எதிரெதிர் தன்மைகளாகத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ராகு மாந்திரிகம். மாந்திரிகம்னா என்ன? அது ஒரு வேறு விதமான தன்மை கொண்டது. மாந்திரிகத்தை உண்மையாக உடைச்சோம்னா ஒரு மனிதனை பயப்படுத்தி மனதை பலவீனப்படுத்தி, இந்த மனதை பலவீனப்படுத்தின்றது ராகுவுக்கு மட்டுமே பொருந்தும். ராகுவிற்கு மட்டுமே இந்த மனதை பலவீனப்படுத்தி, உண்மையோ பொய்யோ, இதையும் இந்த வார்த்தையும் புரிஞ்சுக்கங்க, மாந்திரிகம் அப்படிங்கிறது உண்மையோ பொய்யோ ஒரு மனிதனை மனதளவில் பயம் பலவீனப்படுத்தி அவனுக்கு சில தோற்றங்கள் இருப்பதாக ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவனுடைய மனதை இயக்குதல், இது ராகு. ராகு என்பது மாந்திரிகம் என்கின்ற ஒரு பொய்யான மாய தோற்றத்தின் மூலமாக, மாந்திரிகம் என்பது பொய், மாந்திரிகம் என்கின்ற ஒரு பொய்யான மாய தோற்றத்தின் மூலமாக பலவீனமான மனதை ஒரு மாயையில் வைத்து இயக்குவதுதானே தவிர நிச்சயமாக அது வந்து ஒரு, அதாவது மாந்திரிகத்தை பாவத்துவராக செய்வார். சனி ராகுவோடு சேர்ந்த, சனியோடு செவ்வாயோடு அந்த ஜாதகத்தின் 6-8 அதிபதிகளோடு சேர்ந்த ராகு செய்வார், மாந்திரிகத்தை செய்வார். பாபத்துவ ராகு மாந்திரிகம் செய்வார். மாந்திரிகம் செய்கிறாருன்னா என்ன? மாந்திரிகம் செய்கிறதா சொல்லி பொழப்பு ஓட்டுவார். பேய், பில்லி, சூனியம், ஏவன், மாந்திரிகம் போன்ற அமைப்புகளுக்கு பாபத்துவ ராகு, பாபத்துவ ஆதிபத்திய அமைப்புகளில் அமர்ந்த ராகு காரணமாக இருப்பார். இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி அந்த மனதை பலவீனப்படுத்தக்கூடிய நிலைமை அந்த நிலைகளில் நடக்கும். அதுதான் வந்து நீங்கள் கேட்குற அந்த மாந்திரிகம். ஆனால் ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம், நிச்சயமாக விஞ்ஞானம். ஆக மெய்ஞானம் சம்பந்தப்பட்டது கேது, விஞ்ஞானத்திற்கு எதிரானது. ராகு பகுத்தறிவு தன்மைகளை செய்வார். ராகு வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை ஒரு நிலையில் 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கின்ற குருவோடு இணைந்த ராகு கடவுள் மறுப்பாளனாக்குவார். 21 டிகிரின்னு கூட வச்சுக்கலாம். சில ஆய்வுகளை பார்த்திருக்கிறேன், பகுத்தறிவாளர்களுடைய ஜாதக அமைப்புகளை பார்த்திருக்கிறேன். ராகு ரொம்ப நெருங்கிட்டார்னா, குருவோடு நெருங்கிட்டார்னா அவருக்கு குருவாட ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும், அவர் ஆன்மீகவாதி ஆயிடுவார்.